வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது சாட் பண்ணிட்டு இருக்கும்போதோ யாராவது கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். இது வந்து சில பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது? வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. ஸோ இதை வந்து ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கோரல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே வந்து அபவுட் ஃபோனுன்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா சிஸ்டம்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ரீசெட் ஆப்ஷன் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரீசெட் ஒய்ஃபை மொபைல் அண்டு ப்ளூடூத்னு போட்டிருக்கோம், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட் செட்டிங்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் நீங்கள் வந்து ஒரு சிம்மு போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே கொடுக்கலாம். ரெண்டு சிம்மு போட்டிருந்தீங்கன்னா எந்த சிம்முக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த சிம்மை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரீசெட்டுன்னு கொடுங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும், அதாவது டிவைஸில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு ஓகே பண்ணிவிட்டு ரீசெட் செட்டிங்னு கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரீசெட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வர கால் வந்து கட் ஆகாது. நீங்கள் இப்படி ரீசெட் கொடுக்குறதுனால உங்களுடைய டிவைஸில் இருக்கிற இல்லை மெமரியில் இருக்கிற மெமரி கார்டில் இருக்கிற எந்த ஒரு வீடியோவும் இல்லை இமேஜஸு கான்டாக்ட்ஸு எதுவுமே டெலீட் ஆகாது. உங்களுடைய நெட்ஒர்க்கு ஒய்ஃபை ப்ளூடூத் இதில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ரீசெட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் தாராளமாக இதை வந்து ரீசெட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி ரீசெட் கொடுத்ததுக்கப்புறமும் மறுபடியும் உங்களுக்கு சேம் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் செட்டிங்ஸில் போயிட்டு அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு வீடியோ அசிஸ்டண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இங்கே கீழே ஷோ ஆகும். ஸோ ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ அசிஸ்டன்ட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் செலக்ட் ஆகி எனபிளில் இருக்கும். ஸோ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எனபிளில் இருக்கும். இப்படி எனபிளில் இருந்துச்சுன்னா எந்தெந்த அப்ளிகேஷன் எனபிளில் இருக்குதோ அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வர கால்ஸ் வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டோட்டலாக மேலே இருக்கிற பட்டனை ஸோ டிசேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய வார்த்தைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.